ஒரு சாதாரண அட்டைப்பட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பாக்ஸ் அட்ராக்ஷனாக இருக்குது. பின் பக்கம் பார்த்தோன்னா அதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரேட் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், 2490 ருபீஸ் போட்டிருக்கு. நான் இதை வந்து அமேசானில் 799 வாங்கினேன். பாக்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தோன்னா உள்ள ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கவர் வச்சு. பார்க்க சின்னதாக தான் இருக்குது. அப்புறம் எப்பவும் போல் வழக்கமாக கொடுக்குற வாரண்டி கார்டு. இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் நல்லா லுக்காக தான் இருக்குது. சைடில் வந்து போட்டுன்னு அவங்களோட கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக மைக்கும் இருக்கு. இப்போ ஏன் வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறா, ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிருக்கலாமே நீங்கள் கேட்பீங்க. நான் ஏன் வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினேன்னா, ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் ஓட ப்ளூடூத் ரேடியேஷன்ஸ் பிரெயினை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட நான் இந்த மாதிரி தான் வாங்க சொல்லுவேன். என்னோட சாய்ஸ் அதுதான். நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டோம். ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா இதில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பின் பார்த்தோன்னா பாருங்கள், ஸ்ப்ரிங்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்கோடு யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி ஃபோனில் இல்லைன்னா லேப்டாப்பில் மாட்டி மாட்டி எடுக்கிறப்ப ஈஸியாக வயர் பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரிங்கும் கொடுக்கும். இதோட சவுண்டு குவாலிட்டின்னு பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸுன்னு தான் சொல்லணும். நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நீங்களும் வாங்குறதுன்னா இதே வாங்குங்க. அப்புறம் இதோட சைஸு நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோ இப்படி பிடிச்சி நம்ம இழுத்தோன்னா இந்த இவ்வளோ லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்டீலில் கம்பி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே இதுதான் கொடுத்து அதுக்கு மேலே ஃபோம் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இப்படி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நாள் லைஃப் லாங் வரும். இந்த ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் வாங்கணுன்னா நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அமேசானில் தான் வாங்கினேன். நான் லிங்க்கு கொடுக்குறேன், வென் அதில் போய் வாங்கிக்கோங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் ஹை வால்யூமில் வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா காது வலிக்க ஆரம்பிச்சிடும். இதே டே பை டே கண்டினியூஸாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் காதில் இருக்கிற இயர் ட்ரம் டேமேஜ் ஆகி காது கேட்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் லோ வால்யூம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து நான் புதுசாக வாங்கியிருக்க வயர்லெஸ் மவுஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ பார்ப்போம். நான் வாங்கியிருக்கிற மவுஸோட கம்பெனி வந்து போர்ட்ரானிக்ஸ். வயர்லெஸ் மவுஸ்னாலே ஹெச்பி, டெல் அப்படின்னு பல கம்பெனி இருக்குது. அதெல்லாம் 700-800 கிட்ட வரும். இந்த மவுஸ் வந்து 340 ருபீஸ், 30 ருபீஸ் டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 317 வாங்கினேன். இதுக்கு முன்னாடி பார்த்த போட் ஹெட்ஃபோன்ஸ் வந்து 800 வாங்கினது. நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருந்தால் உங்களுக்கு 200-300 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்போம். பாக்ஸ் பார்த்தோன்னா நல்லா அட்ராக்டிவான கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மவுஸ் வந்து 4 கலரில் வருது, ப்ளூ, க்ரீன், டார்க் ப்ளூ, அப்புறம் ப்ரௌன் கலர்லேயும் வருது. இந்த மவுஸ் வந்து நம்மளுக்கு கைக்கு அடக்கமாக தான் இருக்கும். அப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் 600 தான் போட்டிருக்கு, ஆனால் நான் 317 தான் வாங்கினேன்.
இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஒரு யூஎஸ்பி நானோ ரிசீவர், அப்புறம் எப்பவும் இருக்கிற குயிக் ஸ்டார்ட் கைடு. இப்போ பார்த்தோன்னா அன்பாக்சிங் பார்க்கலாம். உள்ள மவுஸ் இருக்கு. பேட்டரி வந்து இவங்க உள்ளே வச்சு கொடுக்க மாட்டாங்க, நம்மளா தான் தனியாக வெளியில் வாங்கி போட்டுக்கணும். அப்புறம் ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு. அப்புறம் இந்த மவுஸை பற்றி பார்த்தோன்னா, இந்த மவுஸ் வந்து நான் ரெட் கலர், ரெட் அண்ட் பிளாக் கலந்து வாங்கியிருக்கேன். இந்த மவுஸோட லைஃப் வந்து 3 மில்லியன் கிளிக்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது, அவங்க சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அப்புறம் இந்த மவுஸுக்கும் 6 மந்த்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மவுஸை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுதான் மவுஸு, பார்த்தீங்களா நல்லா ஷைனிங்காக இருக்குது. மேல் பக்கம் ஸ்க்ரோல் பட்டனும் நல்லா தான் இருக்குது, லெஃப்ட்டு ரைட் கிளிக்கு பட்டன்ஸ் இருக்குது. பின்பக்கம் இருக்கிற மூடியை கழட்டணும்னா, உள்ளே வந்து பேட்டரி போடுறதுக்கு இடம் இருக்குது. இந்த பக்கம் நானோ ரிசீவர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை போட்டுடலாம். பேட்டரியை வந்து இந்த பக்கம் இப்படி போடணும், போட்டுட்டு நானோ ரிசீவர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மவுஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நானோ ரிசீவர் எடுத்து யூஎஸ்பி போர்ட்டில் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன். மவுஸை யூஸ் பண்ணலாம் பாருங்க, நல்லா தான் யூஸ் ஆகுது. இந்த மவுஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த மவுஸ் வந்து விண்டோஸ் 7, 8, 10 அப்புறம் மேக் ஓஎஸ்லேயும் கம்பேட்டபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் விண்டோஸ் 10ல மட்டும் தான் போட்டு பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்குது. நீங்கள் யாராவது மேக்புக்லோ விண்டோஸ் 7, 8 வச்சுருந்தீங்கன்னா போட்டு பாருங்கள். இந்த மவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வாங்குறதுக்கு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மவுஸ் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.